ஸோ இதுக்கப்புறம் அரசியல்லையும் ஈடுபாடு, ஓகேவா? ஸோ அரசியல் ஈடுபாடு, அரசியல் பணி, அதே நேரத்தில் சமுதாய சீர்திருத்த பணியும் செஞ்ச சில நபர்கள். ஸோ அதில் முக்கியமான ஒருத்தர் யார் அப்படின்னா ரெட்டைமலை ஸ்ரீனிவாசரை சொல்லுங்க. ஸோ இவர் ஒரு முக்கியமான நபர். நம்ம இடஒதுக்கீடு டாபிக், அந்த இடஒதுக்கீடு விஷயத்தை பற்றி பார்க்கும்போதே நம்ம அந்த ரெட்டைமலை ஸ்ரீனிவாசரை பற்றி பார்த்துருப்போம். ஸோ இவரால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது 1893. ஸோ ஆதி திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற அமைப்பை தோற்றுவித்தவர் ரெட்டைமலை ஸ்ரீனிவாசர். ஸோ ஆதி திராவிட மகாஜன சபையை தோற்றுவித்த ஒரு முக்கியமான நபர் யார் அப்படின்னா ரெட்டைமலை ஸ்ரீனிவாசர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஓகேவா? ஸோ இவர் வந்து சமுதாயத்தில் நடந்த முக்கியமான நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது அப்போ நடந்தது, ஓகேவா? ஸோ பெண்களுக்கு கல்வி அப்படிங்கிறது இல்லை, அந்த மாதிரி பெண் கல்வியை பற்றி வலியுறுத்தி பேசினார். ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்கு என்று நிறைய இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா பணிகள் அப்படிங்கிறத பண்ணியிருக்கார், ஓகேவா? ஸோ ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்கு நிறைய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். இவரால் ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்கு என்று ஆரம்பிக்கப்பட்ட சில அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்குது, ஓகேவா? ஸோ ஒடுக்கப்பட்ட மக்களோட முன்னேற்றத்துக்காக, அவங்களோட கல்விக்காக இவர் ஆற்றிய பணிகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம், ஓகேவா? ஸோ அதே மாதிரி இவர் வந்து என்ன ஒரு அமைப்போட தலைவராக செயல்பட்டார் அப்படின்னா இவரால் ஆரம்பிக்கப்பட்டு சென்னை ஒடுக்கப்பட்ட மக்கள் மன்றம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது மெட்ராஸ், ஓகேவா? ஸோ அப்போ அது மெட்ராஸ் தானே, மெட்ராஸ் டெப்ரஸ்ட் கிளாஸஸ் அசோசியேஷன். ஸோ அந்த ஒரு அமைப்பை வந்து தோற்றுவித்து அந்த அமைப்போட தலைவராக செயல்பட்டு ஒடுக்கப்பட்ட மக்களோட மேம்பாட்டுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி அப்படிங்கிறது வழங்கணும், ஸோ அதே மாதிரி வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு, ஓகேவா? ஸோ செப்பரேட்டு எலக்டோரேட் சிஸ்டம், தனியாக வாக்காளர் பட்டியல் தயாரிக்கணும், அவங்களுக்காக தனியாக இடங்கள், ஓகேவா? ஸோ கம்யூனல் ரெப்ரசன்டேஷன், இந்த வகுப்புவாத பிரதிநிதித்துவம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி முக்கியமான ஒரு நபர் நம்ம யாரை சொல்லலாம் அப்படின்னா ரெட்டைமலை ஸ்ரீனிவாசர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இவரை நம்ம வந்து என்ன சிம்பிளாக சொல்லுவாங்க அப்படின்னா தாத்தா அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க, ஓகேவா? தாத்தா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நபர் யார் அப்படின்னா ரெட்டைமலை ஸ்ரீனிவாசர். ஸோ அப்போ ஒடுக்கப்பட்ட மக்களோட மேம்பாட்டுக்காக ஒரு முக்கியமாக ஒரு நிறைய உழைப்புகள் அப்படிங்கிறது பண்ணியிருக்கார். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கல்வியின் மூலமாக தான் விடுதலை அப்படிங்கிறது சாத்தியம், ஓகேவா? ஸோ கல்வி அப்படிங்கிறது தான் விடுதலைக்கு உண்டான ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். கல்வியின் மூலமாக தான் ஒரு சமுதாயம் விடுதலை அப்படிங்கிறத அடைய முடியும். ஸோ அதோடைய நோக்கமாக இலவச கல்வி வழங்கணும், மக்கள் அனைவருக்குமே இலவச கல்வி வழங்கணும், அந்த இலவச கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை பற்றி வந்து பேசின ஒரு முக்கியமான நபர் வந்து ரெட்டைமலை ஸ்ரீனிவாசர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி மாகாண சட்டமன்ற உறுப்பினராகவும் இவர் வந்து செயல்பட்டிருக்காரு, ஓகேவா? ஸோ 1923 மெட்ராஸ் மாகாணத்தோட சட்டமன்ற உறுப்பினராக இவர் செயல்பட்டிருக்காரு. சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டிருக்காரு. ஸோ அதற்கு முன்னாடி 1893 இந்த ஆதி திராவிட மகாஜன சபை அப்படிங்கிறத தோற்றுவித்து அதோட தலைவராகவும் செயல்பட்டார், ஒடுக்கப்பட்ட மக்களோட மேம்பாட்டுக்காக, ஓகேவா? ஸோ அதே மாதிரி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் நம்ம பார்த்தோம் ட்ரெமாங்கிர், ஓகேவா? ஸோ அவர் கொடுத்த அறிக்கையின்படி பஞ்சமி நிலங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கப்பட்டதெல்லாம் பஞ்சமர்களுக்கு, ஸோ அதில் வந்து அதை வந்து ஆதரித்து அதே மாதிரி பஞ்சவர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, ஓகேவா? ஸோ அவர்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா ஆதி திராவிடர், ஓகேவா? பஞ்சமர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, அவர்கள் ஆதி திராவிடர் என்று தான் அழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்ன முக்கியமான ஒரு நபர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெட்டைமலை ஸ்ரீனிவாசர். அதே மாதிரி இவர் இருந்த காலகட்டத்தில், ஓகேவா, 1923 உறுப்பினர், 1924 இவர் ஒரு தீர்மானம் அப்படிங்கிறத கொண்டு வராரு சட்டமன்றத்தில், ஒரு தீர்மானம் அப்படிங்கிறது இவரால் கொண்டு வரப்படுது. ஸோ அந்த தீர்மானத்தின் ஒரு முடிவாக என்ன மாதிரி ஒரு தீர்மானம் அப்படின்னா வந்து பொது இடங்கள்லையும் பொது குளங்கள் அதே மாதிரி ஆலயங்களுக்குள்ளே ஒடுக்கப்பட்ட மக்கள் செல்வதற்கு அனுமதி அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை வந்து கொண்டு வராரு. ஸோ அதோட விளைவாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பொது இடங்கள் அதை மாதிரி பொதுவாக இருக்கின்ற நீர்நிலைகள் குளங்களில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா
அவர்களும் இனிமே வந்து அதை வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத கொண்டு வரப்படுது. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நபர் நம்ம இவரை சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வந்து ஒடுக்கப்பட்ட பிரிவினோட முன்னேற்றத்துக்காக போராடியதற்காக போராடினார் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம். சட்டமன்றங்கள்லையும் அவங்களுக்கு இடம் வேணும். ஓகேவா? டெப்ரஸ்டு கிளாஸஸ்க்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, லெஜிஸ்லேச்சர் அதாவது சட்டமன்றத்திலேயே அவங்களுக்கு தனியாக சில இடங்கள் அப்படிங்கிறது வேணும். ஸோ அதை வலியுறுத்தி, ஓகேவா, நாம் பார்த்துருப்போம் பூனா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, பூனா பேக்ட். ஓகேவா? ஸோ இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட ஒரு முக்கியமான ஒரு நபர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவர். அதாவது அம்பேத்கர் கூட வட்டமேசை மாநாடுகளில் கலந்து கொண்ட நபர் இவர். ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த வட்டமேசை மாநாடில் கலந்து கொண்டு ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்கு தனியாக என்ன பண்ணியிருந்தாங்க 1932 அதோட ஒரு முடிவாக கம்யூனல் அவார்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா, வகுப்புவாத அரசாணை இல்லைன்னா வகுப்புவாத பிரிவு. ஓகேவா? ஸோ ஒரு தனியாக அவங்களுக்கு சில இடங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்போ அது வந்து உருவாக ஒரு முக்கியமான ஒரு காரணமாகவும் இருந்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரெட்டைமலை ஸ்ரீனிவாசர். ஸோ அதோட தொடர்ச்சியாக அந்த செப்பரேட் எலக்டோரல் சிஸ்டம், தனியாக வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிற முறைக்கு எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்தது. ஸோ அதை வந்து என்ன பண்ணாங்க, பேசி மகாத்மா காந்தி, டெப்ரஸ்டு கிளாஸஸ் லீடர்ஸ் எல்லாரும் பேசி அதை பூனா பேக்ட். ஓகேவா? ஸோ அது என்ன பண்ணாங்க, ஜாயிண்ட் எலக்டரேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒற்றை வாக்காளர் பட்டியல், ஒரே வாக்காளர் பட்டியல், அதே நேரத்தில் ரிசர்வ்டு கான்ஸ்டியூன்சிஸ், தனியாக சில தொகுதிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த பூனா ஒப்பந்தத்தில் அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ அப்போ இதில் கையெழுத்திட்ட ஒரு முக்கியமான நபர் யார் அப்படின்னா, ரெட்டைமலை ஸ்ரீனிவாசர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதையே குவெஸ்சனில் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ பூனா ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்திட்டது யார் அப்படின்னா, ரெட்டைமலை ஸ்ரீனிவாசர், அம்பேத்கர் கூட இவரும் வந்து கையொப்பமிட்டார். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வேற இவர் இவரோட ஒரு சுயசரிதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வந்து ஜீவசரித சுருக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது வந்து இவரோட சுயசரிதை. ஓகேவா? ஜீவ சரித சுருக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுதான் தமிழில் வெளிவந்த முதல் சுயசரிதை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தமிழ் வெளிவந்த முதல் சுயசரிதை எது அப்படின்னா வந்து ரெட்டைமலை ஸ்ரீனிவாசர் அவரோட சுயசரிதை அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஸோ அப்போ இவரும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு நபர். ஓகேவா? ஸோ சமுதாய ஒரு சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சமூகத்தில் நடந்த ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்கு எல்லாமே வேணும். அதேமாதிரி பெண்களுக்கு கல்வி, பெண்கள் மட்டும் இல்லை அனைவருக்குமே கல்வி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த கல்வியின் மூலமாக மட்டும்தான் என்ன பண்ண முடியும், விடுதலை அப்படிங்கிறத உறுதி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து இதற்கு அப்புறமா வந்த ஒரு முக்கியமான நபர் நம்ம வேற யாரை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எம்சி ராஜா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? ஸோ மயிலை சின்னத்தம்பி ராஜா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அவரை நம்ம. சின்னத்தம்பி ராஜா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சாட்டா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எம்சி ராஜா. எம்சி ராஜா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சொல்லுவோம். ஸோ இவரும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா, அதே தான், ஒடுக்கப்பட்ட பிரிவினர். ஓகேவா? ஸோ தாழ்த்தப்பட்ட பிரிவினர், இவர்களோட கல்வி, இவர்களோட வேலைவாய்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு நபர். ஓகேவா? ஸோ ஆதி திராவிடர், ஆதி ஆந்திரர் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இவரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, 1928 ஸோ ஆல் இண்டியா டெப்ரஸ்டு கிளாஸஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் அமைப்பு. ஸோ ஆல் இண்டியா டெப்ரஸ்டு கிளாஸ் அசோசியேஷன். ஸோ பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட முக்கியமான ஒரு நபர் யார் அப்படின்னா, எம்சி ராஜாவும் அவர் கூட வந்து கையெழுத்திட்ட ஒரு முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். மயிலை சின்னத்தம்பி ராஜா. ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொதுவாக சில சமுதாய சீர்திருத்த இயக்கங்கள், சமூக சீர்திருத்த இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த இயக்கத்தோட தாக்கம் அப்படிங்கிறது எவ்வளவு இருந்தது, அதோட முடிவுகள் அப்படிங்கிறது இப்போ நிறையா வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நிறையா அதுக்கப்புறம் விடுதலை அடைஞ்சதுக்கப்புறம், இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் நிறையா அதோட முடிவுகள் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ அந்த விஷயமும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து அதில் பார்க்கலாம். ஓகேவா? மயிலை சின்னத்தம்பி ராஜா அப்படின்னு சொல்லி சொன்னால் எம்சி ராஜா. ஓகேவா? ஸோ இவரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அகில இந்திய ஒடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆல் இண்டியா டெப்ரஸ்டு கிளாஸஸ் ஃபெடரேஷன், டெப்ரஸ்டு கிளாஸஸ் அசோசியேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஸோ அப்போ இதற்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா,
சில முக்கியமான பெண் சீர்திருத்தவாதிகள் அப்படிங்கிறவங்களும் இருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதில் ஒரு முக்கியமான நபர் அப்படின்னு நம்ம யாரை சொல்லலாம்? முத்துலட்சுமி ரெட்டி. ஸோ முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ முத்துலட்சுமி ரெட்டி அப்படிங்கிறவங்களை பற்றி நம்ம முதல்ல சொன்னோம், என்னது இந்தியாவோட ஃபஸ்ட் விமன் லெஜிஸ்லேச்சர். ஓகேவா? ஸோ 1921 முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லி நம்ம முத்துலட்சுமி ரெட்டியை சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி அதற்கு முன்னாடி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வந்து ஃபஸ்ட்டு விமன் டாக்டர், அதாவது ஃபஸ்ட்டு டாக்டர், விமன் டாக்டர்னு சொல்கிறத விட நம்ம என்ன சொல்லலாம், முதல் மருத்துவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவங்களை. ஃபஸ்ட்டு டாக்டர். ஓகேவா? ஸோ முதல் மருத்துவராக வந்து பயின்று முடிச்சு வெற்றிகரமாக வந்தவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி. ஸோ அதே நேரத்தில் 1918 பெண்களோட முன்னேற்றத்துக்காக இந்திய பெண்கள் சங்கம் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்திய பெண்கள் சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதற்கப்புறம் அகில இந்திய பெண்கள் மாநாடு அப்படிங்கிறத நடத்துகிறாங்க 1927. ஸோ 1927 பெண்கள் மாநாடை வந்து தலைமையேற்று நடத்திய ஒரு முக்கியமான ஒரு நபர் யார் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி 1930 பெண்கள் மாநாட்டுக்கு, பூனேயில் நடந்த பெண்கள் மாநாட்டுக்கு தலைமை தாங்குறாங்க. பெண்கள் மாநாட்டுக்கு தலைமையேற்று அதை நடத்திய ஒரு முக்கியமான நபர் முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது போக அவங்க தான் முதல் மருத்துவர், அது மட்டும் இல்லாமல் முதல் சட்டமன்ற உறுப்பினரும் கூட. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆர்ஃபனேஜ், அனாதைகளுக்காக. ஓகேவா? சாந்தோம், சென்னையில் இருக்கக்கூடிய சாந்தோமில் ஒரு ஆர்ஃபனேஜ் ஹோம். ஓகேவா? ஸோ அனாதை இல்லம் அப்படிங்கிறத வந்து தொடங்கி நடத்துகிறாங்க, ஆர்ஃபனேஜ் ஹோம் அப்படிங்கிறது. அதே மாதிரி தேவதாசி, பெண்களுக்கு எதிராக என்னென்ன விஷயங்கள்லாம் அப்போ இருந்ததோ. ஓகேவா? பெண் உரிமைக்கு முக்கியத்துவம், அதே மாதிரி பெண்களோட கண்ணியத்தை வந்து குறைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சில செயல்கள் தேவதாசி சிஸ்டம் சொல்லுவோம். ஸோ இந்த தேவதாசி முறையை எதிர்த்து கடுமையாக போராடிய ஒருத்தங்க. ஓகேவா? ஸோ முத்துலட்சுமி ரெட்டி அந்த மாதிரி தேவதாசி முறையை வந்து ஒழிப்பதற்காக சட்டத்தை கொண்டு வந்தவங்க. ஓகேவா? ஸோ அது தொடர்பான சட்ட மசோதா அப்படிங்கிறது 1947 அது தொடர்பான மசோதா அப்படிங்கிறத கொண்டு வந்த ஒரு முக்கியமான ஒரு இவங்க ஒரு கொண்டு வந்தாங்க. ஸோ அதன் தொடர்ச்சி 1947 அது தொடர்பான ஒரு சட்டம் அப்படிங்கிறதும் கொண்டு வரப்பட்டது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி 1956 கேன்சர் இன்ஸ்டியூட் அடையாறில் புற்றுநோய் சிகிச்சை மையம் அப்படிங்கிறத தொடங்கிய ஒரு முக்கியமான ஒருத்தங்க. ஓகேவா? ஸோ புற்றுநோய் மையம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது அடையாறில். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பெண்களோட திருமண வயதை வந்து உயர்த்தணும். ஓகேவா? இது அவங்களோட கொள்கை, திருமண வயதை உயர்த்தணும், குழந்தை திருமணத்தை தடுக்கணும். ஸோ அப்போ முத்துலட்சுமி ரெட்டி நம்ம என்ன சொல்கிறோம், 1926 தான் இவங்க விமன் லெஜிஸ்லேட்டர் ஆகிறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு 1921 தானே பெண்களுக்கு வாக்களிக்கக்கூடிய அந்த ஒரு அனுமதி அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. சட்டமன்றத்தில் பெண்கள் பங்கேற்றாங்க. 1926 என்ன பண்ணுறாங்க, இவங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டு இவங்களுக்கு பெண்களுக்கு எதிரான என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அது எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ திருமண வயதை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குழந்தை திருமணம் அப்படிங்கிறத முழுமையாக வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தேவதாசி முறை. ஓகேவா? இவங்க சட்டமன்ற உறுப்பினரான ஆண்டு எது அப்படின்னு சொன்னால் 1926 தேவதாசி முறை. ஸோ தேவதாசி முறைக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க. ஸோ அது தொடர்பான சட்டம் அப்படிங்கிறது பிற்காலத்தில் வந்து வருது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி நிறையா முக்கியமான ஒரு பெண் சீர்திருத்தவாதி அப்படிங்கிற நம்ம இவங்களை சொல்லலாம். அதே மாதிரி முதல் மருத்துவர் அப்படின்னு இவங்களை நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இவர்களோட ஒரு முக்கியமான நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இவங்களோட ஒரு புத்தகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சட்டம் இயற்றுவதில் எனது அனுபவம் அப்படிங்கிற ஒரு புத்தகம். சட்டம் இயற்றுவதில் எனது அனுபவம் அப்படிங்கிற புத்தகம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியோட புத்தகம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ ஒரு முக்கியமான ஒரு பெண் சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லி நம்ம இவங்களை சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதற்கப்புறம் அடுத்து யாரை சொல்லுவோம் அப்படின்னா தர்மாம்பாள். அடுத்த ஒரு சீர்திருத்தவாதி அப்படின்னா தர்மாம்பாள்.
ஸோ தர்மாம்பால் அடுத்த ஒரு முக்கியமான ஒரு பெண் சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒரு சித்த மருத்துவரும் கூட, ஓகேவா? ஸோ மெட்ராஸ் சித்த மருத்துவக் கல்லூரியில் பயின்ற ஒரு நபர், சித்த மருத்துவரும் கூட அப்படின்னு சொல்லி நம்ம இவங்களை சொல்லலாம். அதே மாதிரி என்ன அப்படின்னா வந்து முக்கியமாக பெரியாரோட கொள்கையில் பின்பற்றப்பட்ட ஒரு நபர், ஓகேவா? ஸோ ஐடியாஸ் ஆஃப் பெரியார் ஐடியாலஜி, பெரியாரோட ஐடியாலஜியில், ஓகேவா? ஸோ பெரியாரோட ஐடியாலஜியை பார்த்து பெரியாரோட அந்த கொள்கையின் மூலமாக ஈர்க்கப்பட்ட ஒரு நபர் யார் அப்படின்னா தர்மாம்பாள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம், ஓகேவா? ஸோ முக்கியமாக இந்திய எதிர்ப்பு ஆட்டம், இவங்களோட மொழிப்பற்று, ஓகேவா? மொழிப்பற்று நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம். 1937 நடந்த இந்திய எதிர்ப்பு ஆட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்ற ஒரு நபர். ஸோ இந்திய எதிர்ப்பாட்டம் நடந்து சிறை சென்ற ஒரு நபர், மொழிக்கு முக்கியமாக முக்கியத்துவம் கொடுக்கணும், ஓகேவா? ஸோ தமிழ் மொழி மீது கொண்ட பற்றின் மூலமாக இந்திய எதிர்ப்பாட்டம் நடந்து சிறையெல்லாம் சென்றிருக்காங்க, ஓகேவா? ஸோ அதே மாதிரி தமிழ் ஆசிரியர்களுக்கு சமமான ஊதியம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி இலவு வாரம் அப்படிங்கிறத கடைபிடித்த நபர், ஓகேவா? ஸோ மற்ற துறைகளோட ஆசிரியருக்கு கொடுக்கக்கூடிய ஊதியத்தின்படி சமமான ஊதியம் தமிழ் ஆசிரியர்களுக்கும் வழங்கணும் அப்படிங்கிறத முன்னிறுத்தி இலவு வாரம் அப்படிங்கிறத கடைபிடித்த ஒரு நபர். இது முக்கியமாக க்வெஸ்சனில் கேட்பான், ஓகேவா? ஸோ இந்த இலவு வாரத்தை கடைபிடித்த நபர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தர்மாம்பாள். ஸோ அப்போ அவங்களோட இந்த போராட்டத்தின் மூலமாக, ஓகேவா? ஸோ தமிழ் ஆசிரியர்களுக்கு ஊதியம் அப்படிங்கிறது சமமாக வழங்கப்பட்டது. அப்போ இருந்த கல்வித்துறை அமைச்சர், ஓகேவா? ஸோ அவினாசி லிங்கம் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா சமமான ஊதியம் அப்படிங்கிறத வழங்கினார் இந்த இலவு வாரம் கடைபிடிக்கப்பட்டதோட விளைவாக, ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனக்கு சொந்தமான இல்லம், ஓகேவா? ஸோ தன்னுடைய வீட்டையே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து கரந்தி தமிழ் சங்கத்துக்கு கொடுக்கறாங்க, ஓகேவா? ஸோ தன்னுடைய இல்லத்தை கரந்தி தமிழ் சங்கத்துக்கு இலவசமாக வந்து வழங்கிய ஒரு பெண்மணி, இலவசமாக வழங்கியவர் யார் அப்படின்னா தர்மாம்பாள், ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்ம அடுத்து சொன்னோம், 1938 நடந்த பெண்கள் மாநாட்டில் பெரியார் என்ற பட்டத்தை வழங்கியவரும் யார் அப்படின்னா தர்மாம்பாள், ஓகேவா? ஸோ 38 பெரியார் என்ற பட்டத்தை வந்து வழங்கியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா தர்மாம்பாள். அதே மாதிரி விதவை மறுமண சட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை அதை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆதரிச்சாங்க, ஓகேவா? ஸோ விதவை மறுமண சட்டம், விதவை மறுமண சட்டத்தை வரவேற்று, ஸோ அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அது வேணும் அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு முக்கியமான ஒரு பெண் சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம், ஓகேவா? ஸோ அதே மாதிரி மற்ற நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு 1951 வீர தமிழன்னை என்ற பட்டம் வந்து வழங்கப்பட்டது, வீர தமிழன்னை. ஸோ வீர தமிழன்னை அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து இவங்களுக்கு வழங்கப்பட்டது, ஓகேவா? ஸோ முக்கியமாக பெரியாரோட சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டு தமிழ் மொழியின் மீது கொண்ட பற்றால், ஓகேவா? ஸோ 1937 இந்திய எதிர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறாங்க. ஸோ அதனோட விளைவாக என்ன பண்ணுறாங்க, சிறை செல்கிறாங்க. 1940 தமிழ் ஆசிரியர்களுக்கு ஊதியம் அப்படிங்கிறது குறைவாக வழங்கப்படுது. ஸோ அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இலவு வாரம் அப்படிங்கிறத கடைபிடிச்சிருக்காங்க, ஓகேவா? ஸோ தன்னுடைய சொந்த இல்லத்தை கரந்தை தமிழ் சங்கத்துக்கு இலவசமாக வந்து வழங்கியிருக்காங்க, ஓகேவா? ஸோ பெண்களோட முக்கியத்துவத்தை பற்றி பெரியார் பேசி அதோட முக்கியத்துவத்துக்காக போராடுறதுக்காக பெரியார் அப்படிங்கிற பட்டத்தை வழங்கிய நபர் யார் அப்படின்னா தர்மாம்பாள், ஓகேவா? ஸோ விதவை மறுமண சட்டத்தையும் ஆதரித்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ அதுவும் வந்து அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 1921 இவங்களுக்கு வீர தமிழனி அப்படிங்கிற பட்டம் வந்து கொடுக்கப்பட்டது, ஓகேவா? ஸோ அப்போ இவங்க ஒரு முக்கியமான ஒரு பெண் சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மூவாளூர் ராமமிர்தம் அம்மையார். ஸோ மூவாளூர் ராமமிர்தம் அம்மையார் அப்படிங்கிறவங்க முக்கியமான ஒரு பெண் சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லி நம்ம இவங்களையும் சொல்லலாம், ஓகேவா? ஸோ அப்போ இவங்களோட பணிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம், ஓகேவா? ஸோ பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை வந்து தொடங்கும்போது கூட இருந்த ஒரு நபர், பெரியாரோட சுயமரியாதை இயக்கத்தில் இவர் ஒரு முக்கியமான ஒரு நபர் இவங்க. சுயமரியாதை இயக்கத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி தேவதாசி முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து, ஓகேவா? ஸோ தேவதாசி முறையை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1930 அது தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபட்டவங்க, ஓகேவா? ஸோ முத்துலட்சுமி ரெட்டி மாதிரி இவங்களுக்கும் அதில் மிகுந்த ஈடுபாடு அப்படிங்கிறது உண்டு. தேவதாசி முறை அப்படிங்கிறது பெண்களோட கண்ணியத்தை வந்து குறைக்கிற மாதிரி ஒரு செயல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ
அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அதே மாதிரி பெண்களோட முன்னேற்றத்துக்காக கல்விக்காக நிறையா குரல் கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு நபர் மூவாலூர் ராமமிர்தம் அம்மையார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ பிற்காலத்தில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பண்ணால் அண்ணாவை பின்பற்றி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பண்ணால் திமுகவில் இணைந்த ஒரு முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அண்ணாவோட கொள்கைகளை பின்பற்றி அண்ணா கூட போய் சேர்ந்தாங்க அண்ணா வந்து திமுகவை ஸ்டார்ட் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ அப்போ திராவிட இயக்கத்தின் மீது முக்கியமான ஒரு பற்று கொண்ட ஒரு நபர் மூவாலூர் ராமமிர்தம் அம்மையார். ஸோ இவர்கள் ஒரு புத்தகம் அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவரால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் அப்படிங்கிறது உண்டு. ஸோ இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா தாசிகளின் மோச வலை அல்லது மதிப்பெற்ற மைனர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ தாசிகளின் மோச வலை அல்லது மதிப்பெற்ற மைனர் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து எழுதியிருக்காங்க யார் அப்படின்னா மூவாலூர் ராமமிர்தம் அம்மையார். ஸோ அப்போ இவங்களோட சிறப்பை பின்பற்றி இவர்களோட பெயரில் தமிழ்நாடு அரசு சில திருமண உதவி திட்டங்களே வந்து செயல்படுத்துது மூவாலூர் ராமமிர்தம் அம்மையார் பெயரில். ஓகேவா? ஸோ இவங்க எல்லாரோட பேர்லேயுமே நிறையா திட்டம் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? ஸோ முத்துலட்சுமி ரெட்டி பேர்லேயும் மகப்பேறு நிதி திட்டம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ முக்கியமாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா பெண் சீர்திருத்தவாதி அப்படிங்கிறவங்க இவங்களும் ஒருத்தங்க யார் மூவாலூர் ராமமிர்தம் அம்மையார் அப்படின்னு சொல்லி நம்ம இவங்களையும் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ இதுவும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கு எதிராக நடக்கூடிய விஷயத்தை பெண் சீர்திருத்தவாதியிலே இவங்க மூணு பேருமே ரொம்ப முக்கியம். ஸோ முத்துலட்சுமி ரெட்டியும் முக்கியம், தர்மாம்பாலும் முக்கியம், அதே மாதிரி மூவாலூர் ராமமிர்தம் அம்மையார். ஓகேவா? ஸோ இதில் முன்னாடி கொஷின்ஸ் எதில் இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து கரந்தை தமிழ் சங்கத்துக்கு தன்னோட இடத்தை வழங்கிய நபர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஹிந்து எதிர்ப்பு போராட்டத்தில் நடந்த நபர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெரியாருக்கு அந்த பட்டத்தை, பெரியார் என்ற பட்டத்தை வந்து வழங்கிய நபர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதெல்லாம் சில சீர்திருத்த இயக்கங்கள். இதே மாதிரி சில தொழிலாளர் சீர்திருத்த இயக்கங்களும் இதற்கப்புறம் இருக்குது, சில தொழிலாளர் சீர்திருத்த இயக்கங்கள். ஸோ அது இதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சில லேபர் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ தொழிலாளர் தொடர்பான விஷயங்கள் அதுவுமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சமூகம் சார்ந்தது தான். ஓகேவா? ஸோ அப்போ அதோட சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிறதும் நடந்திருக்கு. ஸோ முதல் முதல்ல வந்து அகில இந்திய தொழிலாளர் மாநாடு அப்படிங்கிறது எங்கே நடத்தப்பட்டது? பம்பாயில். தொழிலாளர் மாநாடு என்பது நடத்தப்பட்டது மெட்ராஸ் மாகாணத்தில். முக்கியமாக வந்து தொழிலாளர் தொடர்பான விஷயம், தொழிலாளர் தொடர்பான முன்னேற்றம், ஸோ அந்த விஷயத்தெல்லாம் செஞ்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முக்கியமான சில நபர்களை சொல்லலாம். ஓகேவா? ஸோ மெட்ராஸ் மாகாணத்தில் ஸோ சிங்காரவேலர் இதில் முக்கியமான ஒரு நபர் யார் அப்படின்னா சிங்காரவேலர். அதேமாதிரி அடுத்து யாரை சொல்லுவோம்? திருவிக்காவை சொல்லலாம். ஓகேவா? திருவி கல்யாண சுந்தரனார். ஸோ திருவி கல்யாண சுந்தரனார் ஒரு முக்கியமான ஒரு நபர், தொழிலாளர் தொடர்பான முன்னேற்றம், ஸோ தொழிலாளர் சீர்திருத்தத்தில் வந்து ஈடுபட்ட ஒரு முக்கியமான நபர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி இவங்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் என்ன அப்படின்னா மெட்ராஸ் லேபர் யூனியன். ஓகேவா? ஸோ மெட்ராஸ் தொழிலாளர் சங்கம். ஸோ இதையும் கேட்கலாம், இந்த அமைப்பை வந்து தோற்றுவித்த நபர் யார் அப்படின்னா மெட்ராஸ் லேபர் யூனியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த அமைப்பையும் தோற்றுவித்த ஒரு முக்கியமான நபர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் தான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் சிங்காரவேலர் தான் என்ன பண்ணுறாரு, முத முதல்ல தொழிலாளர் தினம் அப்படிங்கிறத வந்து சில கொண்டாடுறார். ஓகேவா? ஸோ தொழிலாளர் தொடர்பான விஷயங்களுக்கு, ஸோ அவரோட முக்கியத்துவத்துக்காக 1923 முதல் முதல்ல தொழிலாளர் தினம் அப்படிங்கிறத மெட்ராஸ் மாகாணத்தில், ஸோ அது தொடர்பான கொண்டாட்டத்தில் ஈடுபட்டது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிங்காரவேலர். ஸோ அது அந்த தினத்தை நம்ம என்ன சொல்கிறோம், மே டே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், மே 1. ஸோ ஓகேவா? ஸோ தொழிலாளர் தினம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த தினத்தை வந்து இப்போ என்ன பண்ணுறோம், செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ தொழிலாளர் தொடர்பான நிறையா வேலை நிறுத்தத்துலாம் ஈடுபட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ முக்கியமாக 1928 சொல்லலாம். ஓகேவா? ஸோ 1928 ரயில்வே வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க, திருச்சி அருகில் இருக்கக்கூடிய பொன்மலையில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு தொழிலாளர் தொடர்பான உரிமைகளை வந்து மீட்டெடுத்தவங்க. ஓகேவா? ஸோ பொன்மலை
ரயில்வே வேலைநிறுத்தம். ஓகேவா? ஸோ திருச்சிக்கிட்ட இருக்கக்கூடிய பொன்மலை ரயில்வே வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்ட ஒரு முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு சொல்லி நம்ம சிங்கார வேலரை சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஆரம்ப காலத்தில் தொழிலாளர் தொடர்பான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதில் சீர்திருத்தத்தில் ஈடுபட்டதும் யார் அப்படின்னா சிங்கார வேலர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பொதுவாக அந்த சமூக சீர்திருத்த இயக்கங்கள். இப்போ இந்த இயக்கத்தோட தாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? ஸோ நிறைய தாக்கங்கள் அப்படிங்கிறது விடுதலைக்கு முன்னாடியும் விடுதலைக்கு பின்னாடியும் பிற்பாடும் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ அதை நம்ம பார்த்த அப்படின்னா என்னென்ன மாதிரி தாக்கங்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, அதாவது வந்து பெண்களுக்கு எதிரான நிறைய விஷயம். ஓகேவா? ஸோ பெண்களுக்கோட கண்ணியத்தை குறைக்கிற மாதிரி நிறைய செயல்கள் அப்படிங்கிறது செய்யப்பட்டது. அதில் முக்கியமாக நம்ம சொன்னால் சதி, உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற வழக்கம் இப்போ சட்டப்பூர்வமாக தடை செய்யப்பட்டிருக்கு. ஓகேவா? தேவதாசி முறை. ஓகேவா? ஸோ தேவதாசி முறையும் என்ன அப்படின்னா தடுக்கப்பட்டிருக்கு இப்போ. ஓகேவா? ஸோ பெண்களை வந்து கோயில்களுக்கு வந்து அர்ப்பணிக்கிறது. ஓகேவா? ஸோ அந்த முறை அப்படிங்கிறதும் தடுக்கப்பட்டிருக்கு. சதியும் தடுக்கப்பட்டிருக்கு, தேவதாசி முறை அப்படிங்கிறதும் தடுக்கப்பட்டிருக்கு. ஸோ வேற என்ன சொல்லலாம், சைல்டு மேரேஜ். ஸோ சைல்டு மேரேஜ், குழந்தை திருமணம் தொடர்பாக நிறைய சட்டங்கள் அப்படிங்கிறத கொண்டு வரப்பட்டிருக்கு. இப்போ கடைசியாக கொண்டு வரப்பட்ட சட்டத்தில் 21 வயது அப்படிங்கிறத, திருமண வயது அப்படிங்கிறத 21 அப்படின்னு சொல்லி நிர்ணயம் செய்ய முடிவு செஞ்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஒரு விஷயம் 18 21 வயதாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதே மாதிரி கல்வி. ஓகேவா? ஸோ எஜுகேஷன், கல்வியில் போதுமான அளவு அவர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ரிசர்வேஷன், தனியாக இடஒதுக்கீடு முறை அப்படிங்கிறது செயல்படுத்தப்பட்டிருக்கு. இதே மாதிரி சொத்துரிமை, ஸோ ப்ராப்பர்ட்டி ஆக்ட். ஓகேவா? ஸோ தமிழகத்தில் முதல் முதல்ல கொண்டு வரப்பட்ட, முன்னோடியே தமிழகத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டம். ஓகேவா? ஸோ சொத்தில் வந்து பெண்களுக்கு சரி பங்கு உண்டு, சரிபாதி உரிமை அப்படிங்கிறது பெண்களுக்கு இருக்குது. ஸோ அந்த சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி அண்ணா. ஓகேவா? ஸோ அறிஞர் அண்ணா அவரோட ஆட்சி காலத்தில் என்ன பண்ணிட்டாங்க, ஸோ சுயமரியாதை திருமணம், பெரியாரோட கொள்கை. ஓகேவா? ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு 1967. ஓகேவா? ஸோ அப்போ 1967 அது தொடர்பான முன்னெடுப்புலாம் எடுக்கப்பட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ், சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இந்த சமூக சீர்திருத்த இயக்கத்தோட முக்கியமான என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா சில பணிகளோட தாக்கம் அப்படிங்கிறது இப்போ நடந்திருக்கு. உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிறது தடை செய்யப்பட்டிருக்கு, தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டிருக்கு, குழந்தை திருமணம் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்க 21 வயதாக நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. கல்வி முக்கியமாக. ஓகேவா? ஸோ கல்வியில் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட், ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிசர்வேஷன் போதுமான அளவு என்ன நம்ம பார்த்தோம்ல, சமூக சீர்திருத்தத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, முக்கியமாக பிராமணர் அல்லாத மக்களோட முன்னேற்றத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட நிறைய அமைப்புகள் சொன்ன முக்கியமான ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நான் பிராமின்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும். ஸோ அப்போ அதற்காக இடஒதுக்கீடு தான் நம்ம போன கிளாஸில் பார்த்துருப்போம், 69% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்குது. ஸோ அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஓகேவா? ஸோ சொத்துரிமை கொடுக்கறது முக்கியமான ஒரு சீர்திருத்தம் வந்து சொத்துரிமை அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ். ஓகேவா? ஸோ சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. பெண்களுக்கு வாக்குரிமை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு, ஓட்டிங் ரைட்ஸ் அப்படிங்கிறது விமனுக்கு இருக்குது. ஸோ அதேமாதிரி விடோ ரீமேரேஜ் சட்டப்பூர்வமாக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ விதவை மறுமணம் சட்டப்பூர்வமாக்கப்பட்டிருக்கு. விதவை மறுமணம் தொடர்பாக அரசாங்கம் நிறையா திட்டங்கள் அப்படிங்கிறதே இப்போ செயல்பாட்டில் தமிழகத்தில் வச்சுருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி நிறைய சமூக சீர்திருத்த இயக்கத்தோட தாக்கங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம், நிறைய சட்டங்களாகவும் அதே நேரத்தில் இப்போ நிறைய திட்டங்கள் திட்டங்களாகவும் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இடஒதுக்கீடு, அதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஈச் அண்ட் எவ்ரி கிளாஸ் எல்லாருக்குமே அந்த இடஒதுக்கீட்டு முறை அப்படிங்கிறது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இது தொடர்பான இந்த சமூக சீர்திருத்த இயக்கங்கள் எந்தெந்த விஷயங்களெல்லாம் வலியுறுத்தி எதெல்லாம் செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசினாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து சட்டமாக வந்து ஆக்கப்பட்டிருக்கு. அதேமாதிரி டெம்பிள் என்ட்ரி, ஸோ ஆலயத்துக்குள்ளே நுழைவதற்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய சீர்திருத்தம் அப்படிங்கிறது இப்பவும் வந்து கொண்டு வரப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இம்பாக்ட் ஆஃப் சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸு, சமூக சீர்திருத்த இயக்கம், நிறைய சமூக சீர்திருத்தவாதிகள் அப்படிங்கிறது இதில் பார்த்தோம். இப்போ இதிலேருந்து நிறைய க்வெஷ்சன்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதிலேருந்து கேட்கப்பட்ட நிறைய க்வெஷ்சன்ஸ், ஸோ முக்கியமாக இதிலேருந்து கேட்கப்பட்ட அசோசியேஷன்ஸ்லேருந்து கேட்பாங்க, எந்தெந்த லீடர், ஸோ எந்த அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்தெந்த தலைவரால் எந்த அமைப்புகள் தொடங்கப்பட்டது. ஓகேவா? ஸோ அதிலிருந்து சில கேள்விகள் அப்படிங்கிறது கேட்கலாம். இதுக்கு முன்னாடி அதிலிருந்து கேட்ட க்வெஸ்சன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து
சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். ஸோ அப்போ முக்கியமான சில கொஷின்ஸ் அப்படிங்கிறது எதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா அசோசியேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் இந்த அமைப்பை நிறுவிய நபர் யார்? ஸோ ராமலிங்க அடிகளார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதிலிருந்து சில கொஷின் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதேமாதிரி சவுத் இண்டியன் லிபரல் ஃபெடரேஷன், தென்னிந்திய நல உரிமை சங்கம். ஓகேவா? ஸோ அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்தோட இன்னொரு பேர் என்ன? சவுத் இண்டியன் பீப்புள்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஓகேவா? ஸோ இதோட இன்னொரு பேர் என்ன? ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஓகேவா? நீதி கட்சி அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இதிலிருந்து இதுக்கு முன்னாடி கொஸ்டின் அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி பெரியாரோட ஐடியாலஜி இதில். ஓகேவா? ஸோ பெரியார் என்னென்ன ஐடியாலஜியெல்லாம் ஃபாலோ பண்ணார், எதெல்லாம் அவரோட சாரி எதெல்லாம் பெரியாரோட ஐடியாலஜி. ஓகேவா? ஸோ ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கொடுக்கறது, அதே மாதிரி என்னது மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக. ஓகேவா? ஸோ அந்த ஒரு விஷயம், அதே மாதிரி விதவைகள் மறுமணம், குழந்தை திருமணம் ஒழிப்பு, பெண்களுக்கு சுதந்திரம். ஓகேவா? ஸோ பெண்களோட பொருளாதார சுதந்திரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி வந்து பெரியார் பேசியிருக்காரு. ஸோ அவரோட ஐடியாலஜி சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லி அதிலிருந்தும் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி மற்ற தலைவர்களால். ஓகேவா? ஸோ மற்ற முக்கியமான சில தலைவர்கள், இப்போது இரட்டைமலை ஸ்ரீனிவாசரால் ஆரம்பிக்கப்பட்ட முக்கியமான ஒரு அமைப்பு என்ன? ஆதி திராவிட மகாஜன சபா அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதே மாதிரி அவரால் வந்து எடுக்கப்பட்ட ஒரு பைசா தமிழன் என்ற இதழை வந்து நடத்தியவர் யார்? ஓகேவா? ஸோ ஒரு பைசா தமிழன் அந்த இதழை வந்து நடத்தியவர் யார்? ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் அயோத்திதாச பண்டிதர், அவரை பற்றியும் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அயோத்திதாச பண்டிதர் வந்து யாரோட ஈர்ப்பின் காரணமாக, யாருடைய ஒரு வழிகாட்டுதல், யாருடைய ஈர்ப்பின் காரணமாக பௌத்த மதத்திற்கு மாறினார்? ஆள்காட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், எச்எஸ் ஆள்காட். ஓகேவா? ஸோ அந்த ஒரு விஷயமும் வந்து இதில் உண்டு. ஓகேவா? ஸோ அதிலிருந்தும் சில கொஷின்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி முக்கியமான பெண் சீர்திருத்தவாதிகள். ஓகேவா? ஸோ முதல் சட்டமன்ற உறுப்பினர் நமக்கு தெரியும், முதல் மருத்துவர், வெற்றிகரமாக மருத்துவ படிப்பை முடித்து முதல் மருத்துவரானவங்களும் நமக்கு தெரியும், முத்துலட்சுமி ரெட்டி. ஓகேவா? இவர்கள் பேரில் செயல்படுத்தப்படக்கூடிய சில திட்டங்களை பற்றியும் கொஷின் கேட்கலாம். ஓகேவா? அரசாங்கம் இவர்களோட பேரில், இவர்களோட முக்கியத்துவத்தை கருதி இவர்களோட பேரில் சில திட்டங்கள் அப்படிங்கிறது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த திட்டங்களை பற்றியும் சில கொஷின்ஸ் அப்படிங்கிறது கேட்கலாம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. அதே மாதிரி அவர்களால் எழுதப்பட்ட புத்தகங்கள், சில நபர்களால் எழுதப்பட்ட புத்தகங்கள் என்ன? ஒரு புத்தகத்தோட பெயரை கொடுத்து, ஸோ இந்த புத்தகத்தை எழுதிய நபர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேவா? ஸோ தாசிகளின் மோசவலை அல்லது மதிப்பெற்ற மைனர் அப்படின்னு சொல்லி கூட இப்போ கடைசி நம்ம பார்த்தோம், அப்படி தானே, மூவாளூர் ராமமிருதம் அம்மையார்னு சொல்லி பார்த்தோம். ஓகே? ஸோ அதே மாதிரி கரந்தை தமிழ் சங்கத்திற்கு தன்னுடைய இடத்தை வழங்கிய நபர் யார் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்கலாம். முக்கியமாக பெரியாருக்கு அந்த பட்டத்தை வழங்கியவர், பெரியார் என்ற பட்டத்தை வழங்கிய நபர் யார் அப்படின்னு சொல்லி அதிலிருந்து கொஷின் வந்து கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி மற்ற சில தலைவர்களோட சில விஷயங்கள். ஓகே? கருப்பு பைகளின் ஆட்சி, வெள்ளை பைகளின் ஆட்சி அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேவா? ஸோ அவரோட கொள்கையை பற்றியும் கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எது எதெல்லாம் இங்கே வைகுண்ட சுவாமிகளோட கொள்கையாக இருந்தது? ஓகேவா? ஸோ ஐயாவளின்னு சொல்கிறோம்ல வைகுண்ட சுவாமிகள், ஸோ அவரோட கொள்கை எதெல்லாம் இருந்தது? தலைப்பாகை அணிய சொல்லியிருந்தார் அவர். அதே மாதிரி மாம் எது விலங்குகளை என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார், துன்புறுத்தக்கூடாது, அந்த மாதிரி சில விஷயங்கள் அப்படிங்கிறது. ஏற்ற தாழ்வில்லா சமுதாயத்தை உருவாக்குவதற்கு சம பந்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், இன்னர் டைனிங் டேபிள், அதாவது இன்டர் டைனிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அனைவரும். ஓகேவா? ஸோ ஒன்றாக வந்து அமர்ந்த வந்து உணவு அருந்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அவர் சொல்லியிருந்தார், இன்டர் டைனிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இலவு வாரத்தை கடைபிடித்திய நபர் யார் அப்படின்னு சொல்லியும் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அந்த முக்கியமான பெண் சீர்திருத்தவாதிகளில் அது யார் அப்படிங்கிறதே நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ இதெல்லாம் வந்து அரசாங்கம் எப்போ செயல்படுத்திருக்கு, இந்த சமூக சீர்திருத்த இயக்கத்தோட தாக்கங்கள் இப்போ என்னவா இருக்குது? ஓகேவா? ஸோ நம்ம நிறையா பார்த்தோம். ஓகேவா? சாதி பேதமற்ற சமுதாயத்தை உருவாக்குவதற்கு தான் தமிழ்நாட்டில் பெரியாரோட பேரில் சமத்துவபுரம் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? ஸோ பெரியார் நினைவு சமத்துவபுரம் 1998-99 காலகட்டங்களில் ஆரம்பிக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ அது மாதிரி தொழிலாளரோட சீர்திருத்தத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கங்கள் யார்? ஓகேவா? ஸோ சிங்காரவேலர் அதில் ஒரு முக்கியமான நபர். ஸோ அப்போ இந்த மாதிரி சில கேள்விகள் அப்படிங்கிறது இதிலிருந்து வரலாம். இதிலிருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து ஈஸியாக தான் இருக்கும். நேராக அந்த அசோசியேஷன் அவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அதே மாதிரி அதை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க. கோட்டா முறையை அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம், முத்தையா முதலியார். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் கேட்பாங்க. இதோட தொடர்ச்சி தான் இதில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். ஓகேவா? ஸோ அரசியல் கட்சிகளும் மக்கள் நலத்திட்டங்கள், ஸோ அதில் வந்து என்னென்ன மாதிரி வந்து செயல்பட்டிருக்காங்க, எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு அம்சமும் எதில் இருக்கும் அப்படின்னா, அரசியல் கட்சிகள் மற்றும் அவங்களோட செயல்பாடுகள், மக்கள் நலத்திட்டங்கள் அப்படிங்கிறது. ஸோ அப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் அரசியல் கட்சிகள் அவங்களோட செயல்பாடுகளை பற்றி பார்க்கலாம். ஓகே? ஸோ இதை ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஆல்.